வணக்கம். இப்போது நான் தனித்திருப்பதால் எனது முகக்கவசத்தை அகற்றியுள்ளேன். கொரோனா தொற்றிலிருந்து உங்களையும் உங்களை சுற்றியுள்ளோரையும் பாதுகாக்க நீங்களும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவதுடன் முகக்கவசத்தையும் அணிந்திருங்கள். டான் தமிழ்லியின் காலை நேர பிரதான செய்திகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருசாயினி உருத்திரராசன். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் 72வது பிறந்த தினம் இன்று. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் 72வது பிறந்த தினத்தை முன்னிட்டு இந்து மத பீடம் சார்பாக பிரதமரின் இந்து மத விவகாரங்களுக்கான இணைப்பாளர் சிவஸ்ரீ ராமச்சந்திர குருக்கள் பாபு சர்மா ஆசிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். இலங்கை வாழ் மக்கள் அனைவரும் ஒருதாய் மக்களாக வாழ வேண்டும், அனைத்து மதங்களும் போற்றப்பட வேண்டுமென்ற உயரிய கொள்கையும் சிந்தனையும் கொண்டவர். நாட்டின் வளர்ச்சிக்கான ஜனாதிபதியின் சேவைகளுக்கு இறைவன் அருள் வேண்டும் என ஆசிகளையும் வாழ்த்துக்களையும் இந்து மத பீடம் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன் என தெரிவித்துள்ளார். தனிமைப்படுத்தல் விதிகளை மீறிய மேலும் 1082 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாட்டில் தனிமைப்படுத்தல் விதிகளை மீறிய குற்றத்திற்காக மேலும் 1082 பேர் கடந்த 24 மணி நேரத்தில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிப்பர் அஜித் ரோகண தெரிவித்துள்ளார். இதனையடுத்து கடந்த அக்டோபர் 31 தேதி முதல் தனிமைப்படுத்தல் விதிகளை மீறிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டவர்களது எண்ணிக்கை 40674 அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாணத்தில் 53 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் 34 பேர் உட்பட வடக்கு மாகாணத்தில் 53 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜாழ்போதனா வைத்தியசாலையில் 621 பேருக்கு மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் குறித்த தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அந்த வகையில் சாவகச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 3 பேர், ஜாழ் சிறைச்சாலையில் 3 பேர், நல்லூர் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையில் 17 பேர், பருத்தித்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 6 பேர், பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் ஒருவர், பண்ணத்தரப்பு பிரதேச வைத்தியசாலையில் ஒருவர், ஜாழ் போதனா வைத்தியசாலையில் 2 பேர், தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் ஒருவர் என ஜாழ் மாவட்டத்தில் 34 பேர் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். முருங்கன் ஆதார வைத்தியசாலையில் ஒருவர், மன்னார் மாவட்ட வைத்தியசாலையில் 3 பேர் என மன்னார் மாவட்டத்தில் 4 பேர் தொற்றுக்குள்ளாக உள்ளனர். கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் ஒருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் வவுனியா சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 12 பேர், வவுனியா வடக்கு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 2 பேர் என வவுனியா மாவட்டத்தில் 12 பேர் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். ஜாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் போலீஸ் உத்தியோகத்தர்கள் 5 உட்பட 6 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாணம் பருத்தித்துறை போலீஸ் நிலைய உத்தியோகத்தர்கள் 5 மற்றும் நீதிமன்ற உத்தியோகத்தர்கள் 1 என 6 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. பருத்தித்துறை போலீஸ் நிலைய உத்தியோகத்தர்கள் மற்றும் பருத்தித்துறை நீதிமன்ற உத்தியோகத்தர்களிடையே COVID-19 நோய் தொற்று உள்ளமை கடந்த சில நாட்களாக கண்டறியப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் பெறப்பட்ட மாதிரிகளில் 17 பேரின் மாதிரிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் மேலும் பொறுமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களில் பருத்தித்துறை போலீஸ் நிலைய போக்குவரத்து பிரிவின் பொறுப்பதிகாரி உள்ளிட்ட 5 தொற்று உள்ளமை மேலப்பெறப்பட்ட மாதிரிகளின் அடிப்படையில் கண்டறியப்பட்டுள்ளது. அத்துடன் பருத்தித்துறை நீதிமன்றில் பணியாற்றும் ஒருவருக்கு தொற்று உள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் 5 மாதிரிகளை மேலப்பெறுமாறு ஆய்வுக்கூட தொழில்நுட்பவியலாளர்களால் அறிக்கையிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2வது டோஸ் தடுப்பூசி கிடைக்குமாற்ற சந்தேகத்தில் மக்கள் உள்ளனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித கீரத் தெரிவித்துள்ளார்.
முதலாவது டோஸ் கொரோனா வைரஸ் தடுப்பூசியை பெற்றுக்கொண்டவர்கள் இரண்டாவது டோஸ் தங்களுக்கு கிடைக்குமாற்ற சந்தேகத்தில் உள்ளனர் என ஜேவிபியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார். நாட்டில் மோசமான நிலை காணப்படுகின்ற சூழலில் மக்கள் தடுப்பூசியை பெறுவதற்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர், ஒருவருடன் ஒருவர் சண்டையிடுகின்றனர். கொரோனா வைரஸ் தடுப்பூசிகள் இன்று வரும் நாளை வரும் என அமைச்சர்கள் பல திகதிகளை தெரிவிக்கின்றனர். அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க மே மாதத்திற்குள் அனைவருக்கும் தடுப்பூசி வழங்குவோம் என தெரிவித்திருந்ததுமையும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. டெல்டா வைரஸ் இனத்தை பற்றி மேலும் விசாரணைகள் நடந்து வருகின்றன என மருத்துவர் சந்தீப் ஜீவந்தர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் சமூக மட்டத்தில் அடையாளம் காணப்பட்ட இந்திய COVID-19 டெல்டா வைரஸ் இனத்தை பற்றி மேலும் விசாரணைகள் நடந்து வருகின்றன. நாட்டின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் எடுக்கப்பட்ட மாதிரிகள் குறித்து இரண்டாவது சுற்று சோதனைகள் நடாத்தப்படும் எனவும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஒவ்வாமை நோய் எதிர்ப்பு மற்றும் மூலக்கூறு உயிரியல் நிறுவனத்தின் பணிப்பாளர் மருத்துவர் சந்திம ஜீவந்தர தெரிவித்துள்ளார். இதுவரை பயன்படுத்தப்பட்ட மரபணு ஆராய்ச்சி முறைகளுக்கு மேலதிகமாக நாட்டில் முதன்முறையாக ஒரு புதிய முறையை பயன்படுத்தி சோதனைகளை நடத்தும் திட்டங்களும் உள்ளன என அவர் தெரிவித்துள்ளார். முடிவுகளை விரிவாக வெளியிடும் திறன் இதன் சிறப்பு என்றும் மருத்துவர் சந்திம ஜீவந்தர குறிப்பிட்டுள்ளார். துறைமுக நகர் இந்தியாவின் நலன்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடும் என இந்திய கடற்படையின் துணை தளபதி தெரிவித்துள்ளார். இலங்கையில் சீனா புதிய துறைமுக நகரம் ஒன்றை அமைத்திருப்பது இந்தியாவின் நலன்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடும் என இந்திய கடற்படையின் துணை தளபதி அட்மிரல் ஐஎம்ஆ அசோக்குமார் தெரிவித்துள்ளார். இலங்கையில் சீனா அமைத்துள்ள புதிய துறைமுக நகரம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இந்திய கடற்படை நாட்டின் கடல் எல்லைகளை பாதுகாப்பதற்கு மிகவும் தயார் நிலையில் உள்ளது. அதனால் ஜாரமம்மை ஆச்சரியத்திற்குட்படுத்த முடியாது எனவும் இது ஒரு அச்சுறுத்தலா இல்லையா என ஆராய்ந்தால் அது மிகவும் கடினமான கேள்வியாகவே இருக்கும். ஆனால் எமது பிராந்தியத்திற்கு வெளியே உள்ள யாராவது அதிகளவு அக்கறை காட்ட ஆரம்பித்தால் அதற்காக வளங்களை அதிகளவு அவர்கள் பயன்படுத்தினால் அதற்கு நியாயமான காரணம் இருந்தாலும் கூட அது அச்சுறுத்தலாக அமையலாம். அவ்வாறான நிலையில் அதனை நாம் அதை நெருக்கமாக அவதானிப்பதை உறுதி செய்ய வேண்டும். அவ்வாறான செயற்பாடுகளை இந்திய கடற்படை நெருக்கமாக அவதானிக்கின்றது. மும்பையில் நடாத்தப்பட்ட தாக்குதலின் பின்னர் இந்தியா கடற்பாதுகாப்புக்காக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றது. கடலோர பாதுகாப்பு வலையமைப்பு ஒன்று நிறுவப்பட்டுள்ளது. அதனை விட கண்காணிப்பு திறன்களை மேம்படுத்தியுள்ளது. கடல்சார் களமுனையில் நாம் அதிர்ச்சிகளை எதிர்கொள்வதற்கான வாய்ப்புகள் குறைகின்றன. நாம் ஒரு தசாப்தத்திற்கு முன்னர் இருந்ததை விட இன்று நாம் மிகவும் சிறப்பாக தயார்படுத்தப்படுகின்றோம். எதிர்காலத்தில் இந்திய கடற்படை மேலும் பலப்படுத்தப்படும் என குறிப்பிட்டுள்ளார். பாடசாலை மாணவர்களுக்கு இணைய வசதியை வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது. பாடசாலை மாணவர்களுக்கு இணைய வசதி மற்றும் ரப்பந்தி சாதனங்கள் என்பவற்றை வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. நாட்டில் நிலவும் கொரோனா தொற்று நோய் நெருக்கடிக்கு மத்தியில் மாணவர்கள் இணைய வழியில் கல்வியை பெறுவதை உறுதி செய்யும் வகையில் இதற்கான திட்டத்தை அரசு வகுத்துள்ளது. இது குறித்த அறிவிப்பை சிரேஷ்ட அமைச்சர்கள் நாளை வெளியிடுவார்கள் என அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இணைய வழி கல்வியை பெற சிரமப்படும் பாடசாலை மாணவர்களுக்கு இலவச இணையம் மற்றும் டப்கள் வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இதனை அமைச்சர் நாமல் ராஜபக்ச கடந்த வாரம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மேல் மாகாணத்தில் மருதாணை பிரிவில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. மேல் மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபரின் ஆலோசனைக்கு அமைவாக மருதாணை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கெட்டவலம் உள்ள பிரதேசத்தில் டெங்கு ஒழிப்பு பணி இன்று முன்னெடுக்கப்பட்டது. கொழும்பு சிரேஷ்ட போலீஸ் மா அதிபரின் பங்கு பற்றலோடு டெங்கு ஒழிப்பு பணி முன்னெடுக்கப்பட்டது. கொழும்பு மத்திய சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி சந்திரசேகர மருதாணை போலீஸ் நிலையம் சுற்றுச்சூழல் பிரிவுக்கான கொழும்பு அலுவலகம் கொழும்பு போக்குவரத்து மற்றும் சுற்றுச்சூழல் அவசர பிரிவுகளின் அதிகாரிகள் உள்ளிட்ட திணைக்களங்களின் 100 போலீசார் மற்றும் கொழும்பு நகர சபையின் சுகாதார பிரிவினர் இணைந்து டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தை முன்னெடுத்தார்கள்.
ஜால் பல்கலையில் இணையவழி நுண்ணிதி தகவை சான்றிதழ் கற்கைநெறி அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக வணிக முகாமைத்துவ பீடத்தினால் நடாத்தப்படுகின்ற நுண்ணிதி தகமை சான்றிதழ் கற்கை நெறியின் 4 மணிக்கின் அறிமுக நிகழ்வு இன்று 19ஆம் தேதி சனிக்கிழமை இணையவழியாக நிகழ்நிலையில் நேற்று இடம்பெற்றது. திருநெல்வேலி பால்பண்ணை வீதியில் அமைந்துள்ள வணிக முகாமைத்துவ பீடத்தில் பீடாதிபதி பேராசிரியர் பாவனா நிமலதாசன் தலைமையில் இணையவழி வாயிலாக இந்த கற்கை நெறியின் ஆரம்ப நிகழ்வு இடம்பெற்றது. நிகழ்வில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சீனா ஸ்ரீ சத்குணராஜா, கற்கை நெறி இணைப்பாளரான சிரேஷ்ட விரிவுரையாளர் தர்சிகா பிரதீஷ், துறை தலைவர்கள் மற்றும் நிதி முகாமைத்துறை விரிவுரையாளர்கள், உத்தியோகத்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். தற்கால கொரோனா பரவல் தடுப்பு செயலணியின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக சுகாதார நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு இந்த அறிமுக நிகழ்வு இடம்பெற்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக வணிக முகாமைத்துவ பீடத்தினால் நடாத்தப்படுகின்ற ஒரு வருட காலத்தை கொண்ட நுண்ணிதி தகமை சான்றிதழ் கற்கை நெறியின் 4ஆம் அணியின் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் அனைத்தும் இணைய வழியாக நிகழ்நிலையிலேயே மேற்கொள்ளப்பட உள்ளது. நிதிசார் நிறுவனங்கள், வங்கி ஊழியர்கள் உட்பட 27 பேர் இந்த அணியில் கல்வி பயில்வதற்காக தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். இணையவழி வாயிலாக நடாத்தப்படும் முதலாவது நுண்ணிதி தகமை சான்றிதழ் கற்கை நெறியின் முதல் அணி இதுவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 6 மாத காலப்பகுதியில் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் வியாபாரம் தொடர்பில் 17,026 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த ஜனவரி 1ஆம் தேதி தொடக்கம் 6 மாத காலப்பகுதியில் ஹெரோயின் போதைப்பொருள் சுமார் 408 கிலோகிராம் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும், 298 கிலோகிராம் ஐஸ் போதைப்பொருளும், 2,166 கிலோகிராம் கஞ்சா போதைப்பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோகண தெரிவித்துள்ளார். விசேட செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த தகவலை வெளியிட்டார். இவனி அத்தடங்கோட்ட கேணியும் அப்படி நிரந்தரேன்ம சிதுக்கர்ணும் லபனோ இவ்வகையும் எஹி பிரதிபலையா கேட்டியட்டு மே வெட்டலீமட்ட பிற ஜனவரி பலவனிதா. அதன்படி கடந்த 6 மாதங்களில் 17,026 சந்தை நபர்கள் சட்டவிரோத போதைப்பொருள் பாவனை மற்றும் வியாபாரம் தொடர்பாக பிரதேச போலீஸ் நிலையங்கள், போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் விசேட போலீஸ் செயலணிகளின் ஊடாக கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கோவிட் தொற்று பரவல் தொடர்பான பணிகளில் போலீசார் ஈடுபட்ட போதும் நாட்டில் இடம்பெற்ற சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பாகவும் அவதானம் செலுத்தப்பட்டு வருகிறது. அதேவேளை மோசடிகள் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பாக தகவல்களை வழங்கும் நபர்களின் ரகசியங்கள் 100% முழுமையாக பாதுகாக்கப்படும். அது மாத்திரமன்றி அவர்களுக்கு பெறுமதியான அன்பளிப்புகளும் போலீஸ் திணைக்களத்தின் பரிசு வழங்கல் நிதியத்தில் இருந்து வழங்கப்படும். எனவே சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு பொதுமக்களும் தங்களின் பங்களிப்புகளை வழங்க முடியும். 1997 என்ற துரித இலக்கத்தின் ஊடாக உங்கள் பிரதேசங்களில் இடம்பெறும் சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பாக தகவல்களை வழங்க முடியும். நேற்றைய தினமும் இதுபோன்ற சம்பவம் ஒன்று பதிவானது. அதன்போது பெறப்பட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு வழக்கு சான்றிதழ்களாக வைக்கப்பட்டுள்ளன. குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் நவீன தொழில்நுட்பம் ஊடாக ஒருவருக்கொருவர் தகவல்களை பரிமாற்றிக் கொண்டுள்ளார்கள். இருந்த போதும் அது தொடர்பான தகவல்களையும் போலீசார் திரட்டியுள்ளார்கள். அது தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும். போலீஸ் துறையில் 99% அரசு கடமைகளை நிறைவேற்றும் அதிகாரிகள் இருந்த போதும் அதற்கு அபகீர்த்தி ஏற்படுத்தும் விதமாக ஒரு சில அதிகாரிகள் செயற்பட்டாலும் ஏனைய சந்தேக நபர்களை விட இவர்களின் மீது கூடிய கவனம் செலுத்துவோம். கடந்த 6 நாட்களுக்கு முன்னதாக எமக்கு போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான தகவல் கிடைத்த போதும் முக்கிய சந்தேக நபர் தப்பிச் செல்ல முடியாதவாறு வலையமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டு அனைத்து நபர்களும் கைது செய்யப்பட்டார்கள். மே சம்பந்த துரத்துரமா பிற பிரகாசங்கள் பரிதி. போர்க்காலத்தில் இடம்பெறும் பாலியல் வன்முறைகளை தடுப்பதற்கு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது. போர்க்காலத்தில் இடம்பெறும் பாலியல் வன்முறைகளை தடுப்பதற்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஆதரவு மற்றும் பாதுகாப்பை வழங்குவதற்கும் அவசியமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கான மனித உரிமைகள் தொடர்பான தூதுவர்கள் தெரிவித்துள்ளனர். போரின் போதான பாலியல் வன்முறைகளை ஒழிப்பதற்கான சர்வதேச தினத்தை முன்னிட்டு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கான மனித உரிமைகள் தொடர்பான தூதுவர்கள் ஒன்றிணைந்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச நாடுகள் பலவற்றிலும் போரின் போதான பாலியல் வன்முறைகள் என்பது அதிகளவில் பதிவாகி வருகின்றன. சமாதானம், அமைதி என்பன நிலைநாட்டப்பட்ட பின்னரும் கூட சில நாடுகளில் பாலியல் வன்முறைகள் தொடர்கின்றன. அத்தகைய செயற்பாடுகளில் ஈடுபடும் குற்றவாளிகள் சுதந்திரமாக செயற்படும் போதிலும் அவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் உடல் மற்றும் உளவியல் ரீதியாக பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளாகியுள்ளனர்.
தற்போது கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கிலேயே அனைத்து அரசாங்கங்களும் செயற்பட்டு வருவதுடன் அதற்காகவே அனைத்து வளங்களையும் ஒதுக்கீடு செய்துள்ளன. அதன் காரணமாக பாலியல் வன்முறைகளால் பாதிக்கப்பட்டோருக்கு அவசியமான உடலியல் சிகிச்சைகள் மற்றும் உளவியல் ஆலோசனைகள் என்பவற்றை வழங்குவதில் நெருக்கடிகள் ஏற்பட்டுள்ளன. போர்க்காலத்தில் இடம்பெற்ற பாலியல் வன்முறை சம்பவங்களை பொறுத்தவரையில் பாதிக்கப்பட்டவர்களை மையப்படுத்தி மனித உரிமைகளை அடிப்படையாக கொண்டு அணுகுவதே அவற்றுக்கு உரிய தீர்வை பெற்றுத்தர. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் நிறைவேற்றப்பட்ட போரின் போதான பாலியல் வன்முறைகள் தொடர்பான 2467 தீர்மானத்தின் அடிப்படையில் பாலியல் வன்முறைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் இணைந்து நடத்தும் வலையமைப்புகள் மற்றும் தன்னார்வ நிறுவனங்களுடன் நாம் நெருங்கி செயலாற்றி வருகின்றோம். பாலியல் வன்முறைகள் மற்றும் பாலின அடிப்படையிலான அடக்குமுறைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவசியமான நீதியை உறுதி செய்வதற்கு அவசியமான ஒத்துழைப்பை வழங்குவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். போர்க்காலத்தில் இடம்பெறும் பாலியல் வன்முறைகளை தடுப்பதற்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஆதரவு மற்றும் பாதுகாப்பை வழங்குவதற்கு பொறுப்புக்கூறல் மற்றும் நீதி பொறிமுறைகளை வலுப்படுத்துவதற்கு அவசியமான நடவடிக்கைகளை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து முன்னெடுத்து வருகின்றோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்கு இன்று சிகிச்சைக்காக வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டு மீண்டும் சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். அங்குடுள்ள பொலஸ் சிறைச்சாலையில் சிறை வைக்கப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்கு சிகிச்சைக்காக காலி ஹெராப்பட்டி வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டு மீண்டும் சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்கள ஊடக பேச்சாளர் சந்தன ஏக்கநாயக்க தெரிவித்துள்ளார். நீதிமன்றத்தை அவமதித்தமை தொடர்பான குற்றச்சாட்டின் பேரில் சிறை வைக்கப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்கு ஹெராப்பட்டி வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டார். வைத்தியரின் ஆலோசனைக்கு அமைய சிகிச்சைக்காகவே அவர் இவ்வாறு வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டார். சிறைச்சாலை அதிகாரிகள் மிகவும் பாதுகாப்பான முறையில் அவரை வைத்தியசாலைக்கு அழைத்து சென்றதுடன் அவருக்கான சிகிச்சைகள் முடிவுற்றதும் அவரை மீண்டும் அங்குனு கொலபஸ் சிறைச்சாலைக்கு அழைத்து சென்றனர் என சிறைச்சாலைகள் திணைக்கள ஊடக பேச்சாளர் சந்தன ஏக்கநாயக்க குறிப்பிட்டுள்ளார். கருத்து முரண்பாடுகளால் ஸ்ரீலங்கா சுதந்திர பொதுஜன பெரமுன கூட்டணி பலவீனமடைய வாய்ப்பு இருப்பதாக அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர பெரமுன பொதுஜன கூட்டணி அதன் பங்காளி கட்சிகளுக்கு இடையிலான கருத்து முரண்பாடுகளுக்கு தீர்வு காண்பது அவசியம் என நீர்வளங்கள் துறை அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலையை அதிகரிக்கும் தீர்மானத்தை வலுசக்தி அமைச்சர் உதய கமன்பில தன்னிச்சையாக எடுக்கவில்லை. அதற்கான அதிகாரமும் அவருக்கு கிடையாது. ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் வாழ்க்கை செலவுகள் தொடர்பான அமைச்சரவை உபக்குழுவின் அனுமதியுடன் குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. எரிபொருள் வெளியேற்றத்திற்கான பொறுப்பை வலுசக்தி அமைச்சர் உதய கமன்பில பொறுப்பேற்று அவர் பதவி விலக வேண்டும் என பொதுஜன பெரமுன பொதுச் செயலாளர் சாகர் காரியவசம் குறிப்பிட்ட கருத்திற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர பொதுஜன பெரமுனவின் 8 பிரதான பங்காளி கட்சிகள் ஒன்றிணைந்து கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளோம். அமைச்சர் உதய கம்மன்பிலவிற்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தியினர் நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டுவர உள்ளனர். இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை வெற்றி பெறாது என்பதை எதிர்க்கட்சியினர் நன்கு அறிவார்கள். பொதுஜன பெரமுன தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர பொதுஜன பெரமுன கூட்டணியின் பங்காளி கட்சிக்கும் பொதுஜன பெரமுன உறுப்பினர்களுக்கும் இடையில் கருத்து முரண்பாடுகள் காணப்படுகின்றன. அதற்கு விரைவில் ஒரு தீர்வு பெற வேண்டும். இல்லாவிடின் கூட்டணி பலவீனமடையும் என அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவை விட இலங்கையில் கொரோனா இறப்பு விகிதம் அதிகரித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். உலக கோவிட் தரவு பகுப்பாய்வின் பிரகாரம் கடந்த வாரம் இலங்கையில் இறப்பு விகிதம் 1 மில்லியனுக்கும் 2.39 இந்தியாவில் கடந்த வாரத்தில் இறப்பு விகிதம் 2.38% இருக்கின்றது. இதன் அடிப்படையில் கோவிட் இறப்புகள் தற்போது இரு நாடுகளின் மக்கள் தொகையுடன் ஒப்பீட்டளவில் அதிகரித்து வருகின்றது.
உலகில் இரண்டாவது மக்கள் தொகை கொண்ட இந்தியாவை விட இலங்கையில் இறப்பு விகிதம் அதிகரித்து வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் ஹம்பகா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் காவிந்த ஜெயவர்தன தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். පසුගිය සතියේ මිලියනයකට සිදු වූ කොවිඩ් මරණ අනුපාතය ලංකාවේ 2.39යි. එවගේම ඔබ දන්නවා ඉන්දියාවේ පසුගිය සතියේ ගත්තොත් ඉංගිලන්තයේ 1 මිලියන් මක්කලිටගේ කොවිඩ් ඉරප විකිතම් 0.13 ආගවම් නිව්සීලන්තයේ 0.00 ආගවම් පදිවාගින්නද ජූන් 13 ஆம் තිගදී අලෙවිල් ඉලංගයේ මොත්තමாக 2073 මරණங்கள் සම්භවිතුල්වන අදල් 1216 පෙර ආන්ගලාගවම් 851 පෙර පෙන්ගලාගවම් උල්ලාර්කල් ජූන් 7 ஆம் තිගදී අලෙවිල් ඉලංගයේ 9712 තොටාලකලම් බංග්ලාදේශයේ 4900 36 பேரும் பூட்டானில் 2207 பேரும் பாகிஸ்தானில் 4239 பேரும் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். ஒரு மாதத்தில் இவ்வாறு ஏனைய பிராந்திய நாடுகளை விட இலங்கையில் தொற்றின் வேகம் அதிகரித்துள்ளது. இலங்கை ஒரு தீவு நாடு. இலங்கையில் கொரோனா உருவாகவில்லை. வெளிநாட்டவர்கள் மூலமே இலங்கையில் கொரோனா தொற்று பரவியது. வெளிநாட்டவர்கள் குறிப்பாக உக்ரைன் நாட்டவர்கள் இங்கு தனிமைப்படுத்தப்பட்டார்கள். இதுதான் பிரதான காரணம். விளையாட்டு பிரச்சனைகள் வராமல் இருந்தால் இலங்கை மக்களுக்கு கொரோனா வந்திருக்காது. எனவே இன்று இலங்கைக்கு கொரோனா ஆபத்து ஏற்பட்டுள்ளது. 1, 2, 3, 4, 5 என்ற முன்னிலை அடிப்படையில் ஆபத்தான நாடுகளின் பட்டியலில் இலங்கை உட்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கை மக்கள் கோவிட் தொற்று பரவலுக்கு நிர்பந்திக்கப்பட்டிருக்கின்றார்கள். வெளிநாட்டு பிரஜைகளை இங்கு தனிமைப்படுத்துதல் மற்றும் பரிசோதனைக்கு உட்படுத்தும் நடைமுறை காரணமாகவே இந்த நாட்டின் மக்கள் தொகையில் 1,002.39 பேர் உயிரிழந்தார்கள். இந்த சதவீதம் இந்தியாவை விட அதிகமாக உள்ளது. பொறுப்பற்ற முறையில் நடந்து கொண்டவர்களை தேடுவதற்கு ஒரு சிறப்பு ஜனாதிபதி ஆணைக்குழு அமைக்கப்பட வேண்டும் என்பது எனது தனிப்பட்ட ஆலோசனையாக உள்ளது. தற்போதைய அரசாங்கம் அவ்வாறு செய்யாவிட்டால் 2024 தேர்ந்தெடுக்கப்படும் ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கம் இலங்கை மக்களுக்கு பொறுப்பு கூறும் ஆணைக்குழு ஒன்றை அமைத்து பொறுப்பற்று செயற்படுபவர்களை தண்டிக்கும் நடவடிக்கையை மேற்கொள்ளும். இந்த உயிர்கள் இழக்கப்பட இந்த அரசாங்கத்தின் பொறுப்பற்ற தன்மையே காரணமாகும். 100 பேருக்கு ஒருவர் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழக்கின்றார் என்றால் அரசாங்கம் அளித்த தரவு குறித்து சந்தேகம் எழுவதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த அரசாங்கம் மக்களை முட்டாளாக்குகின்றது. இதன் விளைவுகளை நாட்டு மக்களே அனுபவிக்கின்றார்கள். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.